ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் எதிர்பார்த்து இந்த இதைத்தான் நீங்கள் சொல்ல போகிறோம். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அண்ணா உங்களுக்கு பிறந்த பேபி வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான விடையை தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து நான் எதுக்காண்டி இவ்வளோ நாளும் சொல்லலை அப்படின்னு அந்த காரணம் சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன், அந்த காரணமும் சொல்கிறேன். அந்த காரணம் நீங்களும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து எதுக்காண்டி நான் வந்து பின்னக்குட்டி ஆண் குழந்தையா பெண் குழந்தை சொல்லாமல் இருந்தேன்னு நான் எதுக்காண்டி சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா, நான் வந்து ரெண்டு குட்டிமா வந்து நான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது வந்து என் குட்டிமா வந்து ரொம்ப வலி அனுபவிச்சு இது பண்ணாங்க. நான் வந்து எல்லாத்தையும் லாகாக எடுத்து வச்சுருப்பேன். எல்லா விளாக்லேயுமே நான் சொல்லியிருப்பேன் என்ன குட்டிமா நான் என்ன குழந்தை அப்படின்னு அடுத்த விளாக்கில் சொல்லி அடுத்த விளாக்கில் எல்லாத்தையும் எல்லா விளாக்கிலையும் சொல்லியிருப்பேன். அதனால் வந்து என்னால் வந்து போட முடியாமல் போயிட்டு இப்போ வந்து சரி நிறைய பேர் கிட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் கேட்டாங்க, அப்படிங்கிற நம்ம ஃபேமிலி நிறைய பேர் கேட்டீங்க. அதனால் வந்து சரி ஃபோன் அடித்து சென்னை பெங்களூர் அங்கேருந்து ஃபோன் அடித்தாங்க. எப்படி ஃபோன் அடித்தாங்க அப்படின்னா, அது சொல்ல விரும்பல, சொன்னோம் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக அடிச்சிருவீங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணலை, வேறு ஒருவங்களும் காண்டாக்ட் பண்ணி எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பேபி வந்து இப்போ வந்தால் தொட்டில் தெரியுதா, அதான் தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி முழிச்சிருவோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழிச்சிருவேன். நான் மொதல் தூங்கிட்டு குட்டிமா முழிச்சாலும் அவன் அழுகிற சவுண்டு வந்து கேட்கும், நல்லாயிருக்கும். முழிக்க மாட்டான், முழிச்சதுக்கப்புறம் பார்த்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னடா வளவலும் பேசாமல் என்ன குழந்தை சொல்லுங்க அப்படிங்கிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக சொல்லுவோம். அதுக்கு முன்னே வந்து கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணுன்ட்டு இருந்தேன். பிரசவ வலிங்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன குட்டிமா, ஐயோ இவ வந்து நொந்துட்டாங்க. நான் வந்து எவ்வளோக்குள்ளே நான் சரி உடனே ஈஸியாக பெற்றுருவாங்க அந்த மாதிரி தான் பசங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு, நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் வந்து வழியை வந்து நேரில் பார்த்ததுக்கு இருக்கும், ஐயோ வந்துட்டேன், ரொம்ப கஷ்டமாயிட்டு. நான் கூட ஒன்று ரெண்டு வீடியோ வந்து நான் எடுத்துருக்க மாட்டேன், என்னோடய ஃப்ரெண்டு தான் எடுத்திருப்பாங்க. சரி அந்த வீடியோ நிறைய பேருக்கு எதுக்கடி இந்த மாதிரி வீடியோ போடுங்கிறேன், நிறைய பேர் எதுக்காக இந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு விழிப்புணர்வாகவும் இருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன குட்டிமா நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், பிரசவ ஒழிப்புலாம் இருக்குமா இந்த மாதிரி சுட்டிஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வீடியோலாம் போடுறேன். மற்றபடி தப்பான ஒன்றுமே கிடையாது. ஓகே குட்டி மணியை வந்து என் குட்டிமா கிட்ட வந்து ஒரு இது கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். சரி குட்டிமா, நீ ஏதாட்டு சொல்லலாம், நீ உன்னோட பேபி வந்து என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு முன்ன குட்டி நம்மளுடைய ஃபேமிலிகிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசையாக சொல்லு. என்ன கோத்து உன்னோட கொஸ்டின் கேட்டு கோத்து ஒன்றும் என்ன ஃப்ரெண்ட்ஸ், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நீ என்ன சொல்லு சொல்லுமா சொல்லுமா என்ன சொல்லணுமா, அதெல்லாம் அது வந்து வலிக்கும் அவ்வளோதான். அந்த வலி வந்து கண்டிப்பாக யாராலையுமே தாங்கவே முடியாது. நானாக ரொம்ப அது கஷ்டப்பட்டேன், அது கஷ்டத்தை வந்து நம்மளால் வார்த்தையால் கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அந்த வலிலாம் ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு போகிறா இவ ஆப்ரேஷன் கிடையாது, பிரசவ வலிலாம் நான் டாக்டர் செக் பண்ணிட்டு நான் செக் பண்ணி கூட உள்ளே போகிறா. நான் சரியான என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில. ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இவளுக்கு சிசரிங்காக நார்மல் டெலிவரி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க, இவளுக்கு வந்து நார்மல் டெலிவரி தானே குட்டிமா, நார்மல் டெலிவரி தான். நான் வந்து இதுக்காண்டி தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன், ஆனால் அது வேண்டாம், நம்ம இதிலே சொல்லிக்கலாம்னு சொல்லி தான் போயிட்டோம். என்னோடய குட்டிமாவுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான், அதனால் வந்து நாங்கள் மூணே நாளில் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் வந்துட்டோம் என்ன குட்டிமா. அதுவும் எதுக்கு மூணு நாள் ஆச்சு அப்படின்னா, நம்ம பேபியை வந்து பார்க்கணுன்றாங்க காலையிலேயே, அதனால் வந்து மூணு நாள் ஆகிட்டு, இல்லாட்டா நாங்கள் ரெண்டாம் நாளில் வந்துருப்போம் குட்டிமா. நான் மூணு நாள் நார்மல் டெலிவரி தான், நிறைய பேர் இதே கேட்டு தான் செக்அப் முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக தம்பி சாரி குழந்தைக்கும் பார்த்துட்டு ஃபுல் செக்அப் வந்து நம்ம முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிருந்தனால தான் நாங்கள் மூணு நாள் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியது இருந்துச்சு. அதான் அதுவும் இல்லாமல் இவ வந்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அதை அந்த இதெல்லாம் அது இல்லாமல் நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, லாஸ்ட் வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்குமே எல்லாருமே எல்லாரும் சொன்னாங்களே நம்மளுக்கு என்ன பிள்ளை அந்த சிந்தனை மட்டும்தான் அது வலி ஒரு பக்கம். ஆனா ஒரே அம்சங்க நான் ஒன்னொன்னு சொல்லிக்கிடுறேன், இந்த ரிப்போர்ட் பார்ப்பாங்க தெரியுமா, ரிப்போர்ட் தயவு செய்து நம்பாதீங்க. நான் வந்து சத்தியமா சொல்றேன், ரிப்போர்ட்டை நம்பே நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சத்தியம் சொல்ல உங்களுடைய ஃபேமிலியில் ஒரு ஆளாக இருந்தே சொல்றேன், ரிப்போர்ட்டை நம்பாதீங்க, அந்த பெரியவங்களை நம்பாதீங்க, அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, அதெல்லாம் நம்ம மூட நம்பிக்கை விட்டுருங்க. உண்மை எங்க விஷயத்துல நடந்திருக்கு, அதனால சொல்றேன், நடந்ததுனால சொல்றேன். ரிப்போர்ட் நம்ம ரிப்போர்ட் வந்து ஏற்கனவே ஒரு ஆள் வந்து ஆண் குழந்தை பெற்றிருப்பாங்க, இன்னொரு பெண் குழந்தை பெற்றிருப்பாங்க, அந்த ரெண்டு ரிப்போர்ட் வச்சு பார்ப்பாங்க. அது ஹார்ட் பீட்டு ஏறினா குறைஞ்சா அப்படின்னு சொல்லி ஆண் குழந்தை இல்லாட்ட பெண் குழந்தை அடிப்பாங்க, எதையும் நம்பாதீங்க. ஆண்டவர் வந்து படைக்கும் போதே படைச்சிருப்பார், ஆண் குழந்தையே பெண் குழந்தை அதை மட்டும் நம்புங்க. மற்றபடி ஒன்றே சொல்லிக்கிறேன், நிறைய பேர் அந்த தப்பு தான் பண்றீங்க. இப்போ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஏ உனக்கு ஆண் குழந்தை, ஏ உனக்கு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. உண்மைக்கு மனசு கஷ்டம்படாது, கஷ்டப்படாத கொஞ்சம் வந்து இதாயிரும்,
ஏன்னா இப்போ வந்து இப்போ என் குட்டிமாவே கன்சியூவ் இருக்கட்டுமே, நம்மளுக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு இவளுக்கு தெரியாமல் பிறக்கிறது அது வந்து சர்ப்ரைஸாக இருக்கும், கொஞ்சம் ஹாப்பினஸாகவும் இருக்கும். எல்லாரும் ஏ உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், ஏ உனக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு வச்சு, ஏன்னா இவளுக்கு வந்து ஒருவேளை நம்ம ஆண் குழந்தை பிறக்குமோ ஒருவேளை பெண் குழந்தை பிறக்குமோ அப்படிங்கும்போது லைட் லைட்டாக அந்த பாசம் லைட்டாக குறைஞ்சிரும். யாராக இருந்தாலும் இருக்கணும், என்ன குட்டிமா கண்டிப்பாக இருக்கும். வந்து ஒரு சீன்ல இருப்போம், இந்த குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும், ரெண்டுமே பிறந்தாலும் சந்தோஷமா இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு ஒன்று ஒன்று ஒரு குழந்தைமா இருந்தால் இந்த குழந்தை பிறந்தா நல்லா ஹாப்பியாக இருக்கும்டா அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் வந்து சொல்கிறவங்க வந்து இது உனக்கு இதெல்லாம் பிறக்காது. ஐயோ நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, நாங்கள் வண்டியில் போய் வண்டியில் போகக்கூடாது, நான் இதில் கூட்ட ஆஸ்பத்திரி போகிறீங்களா, ஆஸ்பத்திரி போகும்போதுலாம் ஏ உனக்கு பொண்ணு தான் பிறக்கும், இன்ன நாள் போக சொல்லுவாங்க உனக்கு பையன் தான் பிறக்கும், உனக்கு பொண்ணு தான் பிறக்கும் பையன் தான் பிறக்கணும். ஐயோ எனக்கு திட்டு விட்டுலாமோன்னு தோணும், ஏன்னா உன் என்ன குழந்தை பிறந்தாலும் என்ன அது என்ன அவன் என்ன அவன் பெரிய சயின்ஸ் சயின்ஸ் இதா உடனே பார்த்து சொல்கிறதுக்கு. அப்படி யாராக இருக்கணும், நான் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே கமாண்டு ஃபுல்லாக பெண் குழந்தை பெண் குழந்தை சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு சைடில் கமாண்ட் ஃபுல்லாக ஆண் குழந்தை ஆணும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி என்ன தான் பிறக்க போகுதுன்னு தெரியல, சரி பிறந்ததுக்கு போய் சொல்லிக்கலாம் அப்படி அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் எதுவுமே நினைக்காம இருந்தோம். ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபுல்லாக கண்டிப்பாக நடந்துச்சு குட்டிமா, இவளும் எக்ஸ்பெக்ட் இவளும் சொன்னது நடந்துச்சு, நான் சொன்னது நடந்துச்சு, அப்படி நல்லா சொன்னீங்க நினைக்கிங்க கண்டிப்பாக சொல்லுவேன், இந்த வீட்டில் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும் கண்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் சொல்லிக்கிறேன், இந்த பெரியார் சொல்ல நம்புறது, இந்த கால் இழுங்குது அப்படி இப்படின்லாம் எதையுமே நீங்கள் நம்பாதீங்க. ஒன்று ரெண்டு பேர் சொல்கிறது நடக்கும், அதுவும் சும்மா தான் நடக்கும். ஆண்டவர் படைக்கும் போதே எழுதியிருப்பாங்க இவனுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் இவனுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு எழுதியிருப்பாங்க, அது வந்து யாராலும் மாற்ற முடியாது. திடீர்னு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் ஏ உனக்கு ஆண் குழந்தை பிறகு ஆண் குழந்தை பிறக்காது, ஏ உனக்கு பெண் குழந்தை பிறகு பெண் குழந்தை பிறக்காது, அதான் முதையே நம்ம கன்சியூவ் அதான் சொல்றேன் யாரும் சொல்கிறதுனாலையும் நீங்கள் உங்கள் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கணும்னு அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களை நல்லதாக நடக்கும். அதே மாதிரி நான் குட்டிமாட சொன்னேன், குட்டிமா இவங்களாம் ஒரு ஆளே கிடையாது, நம்மளுக்கு என்ன பிறக்குமோ கண்டிப்பாக பிறக்கம் செய்யும். எனக்கு என்ன என்ன நான் சொல்லுவேன், பெண் குழந்தை பிறந்தாலும் இளவரசி, ஆண் குழந்தை பிறந்தாலும் இளவரசன், அவ்வளோ தான். அந்த மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்கும், என்ன குட்டிமா அதையும் தாண்டி மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம சாதா சொல்லிடுறேன் குட்டிமா, சாதா சொல்லி எங்களுக்கு வந்து என்ன குழந்தை பிறக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. நாங்கள் இவ்வளோக்குள்ளே பேசியிருக்கோம், என்ன குழந்தை பிறகு நீங்களே ஜட்ஜ் பண்ணி பண்ணிப்பீங்க, நான் என்ன குழந்தை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது நிறைய பேர் பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, அதெல்லாம் பொய், அதெல்லாம் தப்பு. அதையும் தாண்டி எனக்கு எங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம், எங்கள் அக்கா என் கூட பிறந்த அக்கா நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஐயம் சொல்லிதான் சொல்லிடுறேன், எனக்கு வந்து பையன் தான் பிறந்திருக்கான், எனக்கு வந்து பொண்ணு தான் பிறந்திருக்கான் அப்படின்னு உங்களுக்கு குழப்ப விரும்பலை, எனக்கு வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பையன் மட்டுமே பிறந்திருக்கான், பையன் தான் பிறந்திருக்கான், ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. ஐயோ நாங்கள் எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ கன்சியூவ் இருக்கும்போது வீடியோலாம் போட்டிருப்போம், வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது நிறைய கமெண்ட், ஒரு 1000 கமெண்ட் அப்படின்னா 900 கமெண்ட் பொண்ணு 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 பொண்ணுன்னு தான் இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாருமே எனக்கு பொண்ணு தான் பிறக்கும், உனக்கு பொண்ணு தான் பிறக்கும், வயிறு ரவுண்டாக இருக்குது, வயிறு ரவுண்டாக இருக்குது, அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க, எனக்கு அதையும் தாண்டி எனக்கு பையன் தான் பிறந்திருக்கான். ரிப்போர்ட் அதுவும் ரிப்போர்ட்டு, இந்த டாக்டர் ரிப்போர்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கும்ல, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயுமே எனக்கு பெண் அந்த எல்லாம் சொல்ல முடியுமா, ஹேரோட சிம்டம் தான் இருந்துச்சு, அப்படின்னு தாண்டி எனக்கு பையன் தான் பிறந்திருக்கான். அதெல்லாம் பொய்யுங்க, சத்தியமே சொல்கிறேன். 12 மணிக்கு அந்த இது வந்து நம்ம இதுல வந்து இந்த காட்டு குழந்தை பிறந்தோடனே நான் ஃபர்ஸ்ட் கேட்டோடனே என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அந்த இதுல நான் குழந்தை பிறந்தவொடனே டாக்டர் சொல்றாங்க, குழந்தை பிறந்தோடனே என்ன குழந்தை பிறந்திருக்கு கேட்டிருக்கு, அவ்வளவு ஆர்வம் பிள்ளைக்கு நிறைய பேர் குழப்பிட்டாங்க, ரொம்ப ஒரு போட்டு ப்ரெஷர் பண்ணி ரொம்ப இது பண்ணி குழப்பிட்டாங்க. ஏன்னா இவளுக்கு வழி வரையும் போகும்போது உனக்கு பொண்ணு தான் பிறக்கும், பொண்ணு தான் பிறக்கும்ட்டாங்க. அதே உடனே எடுத்த உடனே உனக்கு என்ன குழந்தை என்ன குழந்தைன்னு கேட்டிருக்காங்க, உடனே உனக்கு என்ன சொன்னாங்கம்மா, உங்களோட சிங்கக்குட்டி பிறந்திருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். உடனே நான் குழந்தை பிறந்த சவுண்டு கேட்கும்ல, எப்படின்னா ஒரு ரூம் இருக்கும், என்ன ரூம் அது
என்ன குழந்தையே உள்ள ஓடுற ஒரு நர்ஸ் அவங்க வந்து சிங்கக்குட்டி அவங்க பையன் பிறந்திருக்கான்டாங்க. எனக்கு சந்தோஷத்தை கேட்டுற கூடாது, சரியான சந்தோஷம். ஏன்னா எல்லாத்தையும் உடச்சி பிறந்திருக்கான் என்னுடைய சிங்கக்குட்டி. அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கூடிய சீத்துல அவனோட பேசியை ரிவீல் பண்ணிடுவேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், நீங்க பாப்பீங்க. அப்படியே அச்சசலா என்னே மாதிரி இருப்பான், அச்சசலா என்னே மாதிரி தான் இருப்பான். வந்து எப்படின்னா, நான் வந்து பிரெக்னண்டா இருக்கும் போதே நான் வந்து சொல்லுவேன், வேண்ட எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், என்ன மாதிரி கண்ணு இருக்கணும், என்ன மாதிரி மூக்கு இருக்கணும், என்ன மாதிரி வாய் இருக்கணும், என்ன மாதிரி புருவம் இருக்கணும், அப்படி எனக்கு ரெண்டு நாங்க வந்து நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன். நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். அதே மாதிரி பிறந்தவனே அவனுக்கு ஃபேஸை காட்டுங்க, குழந்தை ஃபேஸை ஏண்ட ஃபஸ்ட்டு காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தொடச்சி உடனே ஏண்டதை ஃபஸ்ட்டு காட்டினாங்க. பார்த்தவனே எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா நம்ம சண்டை அப்படியே நம்ம பையனுக்கு இருக்குதே அப்படின்னு எனக்கு ஒரே சந்தோஷம். இவன் வந்து என்னை பார்க்கும்போது கூட நல்லா சொன்ன, நான் சண்டை பத்தியா நீ நம்மளை பத்தியா இப்போ பார்த்தியா இவன். அதையுமே நான் நான் குழந்தைய பார்த்துட்டு இவளை பார்க்க போனேன், ஏன்னா என் குட்டிமா எனக்கு முக்கியம், என் குட்டிமா பார்க்க போகிறேன் என்னாச்சுன்னு உள்ளே போய் பார்க்க போகிறேன். அழுது அழுது சொல்கிறான், நான் சொன்ன பார்த்தியா உன்னே மாதிரி இருக்கான் பார்த்தியா அப்படிங்க. எனக்கு சந்தோஷமா, சரி குட்டிமா என்ன மாதிரி இருக்கான், என்ன அப்போ உனக்கு ஒன்றும் இல்லாமல் எனக்கு ஒன்றும் இல்லாமல் நான் சொன்ன பார்த்தியா அதை சொல்லிட்டே இருக்கான். நான் சொன்ன பார்த்தியா நம்ம பிள்ளை ஒன்றே மாதிரி இருக்கான் பார்த்தியா, மூக்கு சப்ப மூக்கை பார்த்தியா ஒன்றே மாதிரி இருக்கு பார்த்தியா. நான் எப்போ சரி வந்து எனக்கு சந்தோஷம், சந்தோஷத்தில் என்ன பேசுறது சரியான சந்தோஷம். அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அந்த நாளை வந்து மறக்கவே முடியும், சத்தியமாக மறக்க முடியாது, கண்டிப்பாக யாராலையும் யாராலையும் மறக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சொல்றேன் ஒரு ஒரு வீடு உங்க வீட்டில் கன்சியூவ் இருக்காங்களா இல்லை வெளியே கன்சியூவ் இருக்காங்களா, யாரும் யாரையும் பார்த்து உனக்கு பொண்ணு தான் பிறகு பையன் தான் பிறகு சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் சார் சொல்லிட்டு போயிருவீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக அந்த மாதிரி கஷ்டம் கிடையாது, ஓகே நம்மளும் பையன் தான் பிறக்க போகுது. அதை தெனாவட்லேயே அந்த இது இருப்பாங்க. நான் அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு இப்போ வந்து இப்போ வந்து எனக்கு வந்து பொண்ணு தான் பிறக்க போனால் கூட நான் போச்சு, நான் பொண்ணு தான் பிறக்க போகுதுன்னு ரொம்ப இதில் எக்ஸைட் பண்ணிடுவேன். ஆமாம், எனக்கு இதுதான் இப்போ கறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பையன் பிறந்த அப்படின்னா அவங்க வந்து 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 ஏதோ கஷ்டம் மன கஷ்டமாக ஏதோ ஒன்று ஆயிரும் அப்படின்னு ஒரு நர்ஸே என்கிட்ட சொன்னாங்க. அதான் அதனால் வந்து நாங்கள் எதையுமே கண்டுக்கல. நான் வந்து எனக்கு ஆச்சு அப்படி என்ன மாதிரி கண்டிப்பாக நான் ஃபேஸ் ரிவியூ பண்ணும்போது காட்டுவோம், நீங்கள் பாருங்கள். நீங்களே ஷாக்காக இருக்கு. நான் சின்ன வயசு ஏன் சின்ன வயசு போட்டதில் கீழே போடுவேன், என்னுடைய பையன் போட்டேன் கீழே போடுறேன், நீங்களே பாருங்களேன். அப்படி என்னமே அச்சசலாக இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து எங்கள் ரெண்டுத்துக்கு பையன் தான் பிறந்திருக்கான், இளவரசம் பிறந்த இளவரசம் பிறந்திருக்கான். கூடியதில் வந்து அவனும் வீடியோவில் வந்து வேறு லெவலில் அலப்புற போடுவாப்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இத்துடன் இந்த வீடியோ வந்து முடிவடைகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டுருந்தீங்க, அதனால் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே கேட்ட வீடியோ இதுதான், சும்மாலாம் குழந்தை பிறந்ததுலேருந்து கேட்ட வீடியோ தாங்க. எல்லா வீடியோலையும் இருக்கும், என்ன குழந்தை என்ன குழந்தை அப்படியே பக்கத்துல இருக்க